அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 6/10/2024 புரட்டாசி மாதத்தின் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, நவராத்திரியின் 4ஆம் நாள். இந்த நாளில் வாராகதி வழிபாடு செய்கிறவங்க வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன, வைக்க வேண்டிய பிரசாதம் என்ன, வாராகி தேவிக்கு நீங்கள் சூட வேண்டிய மலர் என்ன, சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை 6-7, அதன்பின் மதியம் 1-2, மாலை ராகு கால நேரமான 4:30 6-10 இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு சாற்ற வேண்டிய மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புஷ்பம் உங்களுக்கு பக்கத்தில் கிடைச்சதுன்னா அதை வந்து தவறாமல் வாராகி தேவிக்கு சாற்றுங்க. அது மாதிரி பவளமல்லி, பாரிஜாதம், மஞ்சள் அரளி, நந்தியாவட்டை, மல்லிகை, செவ்வரளி, இந்த மலர்கள் எந்த மலர் உங்களுக்கு சாத்தியப்பட்டாலும் அந்த மலரை நீங்கள் வாராகி தேவிக்கு சாற்றணும். இன்றைய நாளில் நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் எலுமிச்சை சாதமும் பானகத்தையும் வைக்கணும். சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரத்தை நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். 2 மந்திரங்கள் இருக்குது. ஒன்று, ஓம் க்ரீம் யம் வம் வைஷ்ணவியை நமக அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஷியாம வர்ணாயை வித்மகே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத். இந்த 2 மந்திரங்களையும் சொல்லலாம், இல்லை இந்த 2ல எதுக்கு என்னால் ஒன்று தாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை மட்டுமாவது குறைந்தது 33 முறை சொல்லணும். பூஜ்யரள வாராகி தேவிக்கு ஒரே ஒரு அகல் விளக்கில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து கலசம். பொதுவாக இந்த நவராத்திரி காலங்களில் நிறைய பேர் வீட்டில் கலசம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. இல்லைங்க, எங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைய நாளில் நீங்கள் கலசம் வைக்க வேண்டாங்க. ஒரு நிறைய சொம்பில் தண்ணீர் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அதில் ₹1 நாணயம் போட்டுட்டு, அது மேலே மாவிளைகள் இருந்தால் மாவிளைகள் வைங்க, மாவிளை இல்லைன்னா வெத்தலை வைங்க வச்சுட்டு, ஒரு தேங்காய்க்கு நன்றாக மஞ்சள் பூசி அந்த தேங்காயை அந்த நிறை சொம்பு தண்ணீர் மேலே வச்சுருங்க. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, வாசனை திரவியங்கள், பழம்புரி சங்கு, ஜாதிக்காய், இது மாதிரி பொருட்களை சேர்ப்பதாக இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. இந்த தேங்காயை மறுநாள் பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி தீபம் ஏற்றணும். அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறையை நான் தனியாக பதிவு செய்கிறேன். இல்லை நான் வந்து வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்ற மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் அந்த தேங்காய் என்ன செய்யணுங்கிறத நான் அடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், இந்த மாதம் குங்குமார்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட வராகி எந்திரம் பூஜிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படும். அந்த தகவல்லாம் உங்களுக்கு தேவைன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்.